ஹலோ கைஸ் வணக்கம், வெல்கம் டு டர்னிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு இந்த இதுமில்லை. கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்னைல் இதில் பார்த்து தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. அதாவது கேட் எக்ஸாம். கேட் எக்ஸாம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, முக்கியமாக இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஐடியா இந்த வீடியோ முடிக்கும் போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இல்லை எம்இஎம் டெக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இல்லை ஒரு எம்எஸ்சி எம்சிஏ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஒரு ஐடி கம்பெனிக்கு போகலாம், சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வந்து போகலாம், அந்த மாதிரி வந்து ஆசைப்பட்றாங்க. முக்கியமான ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு ஹை சேலரி கிடைக்கும், நல்ல ஒரு ரெப்புடேஷன் கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்து அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் கேட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி போகிறத விட நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டியோட ப்ளஸ் நல்ல ஒரு ரெப்புடேஷனோட ஹை சேலரி ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஜாப் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ப்ளஸ் நிறைய வந்து பார்த்தோம் அப்படின்னா, டாப் யூனிவர்சிட்டியில் ஹை கோர்ஸ்க்கு வந்து ஹையர் செகண்டரிக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ முக்கியமாக கேட் எக்ஸாம் ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இல்லை நான் ஒரு பிஇ பிடெக் முடிச்சிருக்கேன், எம்இஎம் டெக் முடிச்சிருக்கேன், இல்லை எம்எஸ்சி எம்சிஏ பிஎஸ்சி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம், ஏன்னா நிறைய கோர்ஸ்க்கு கேட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருக்குது. சப்போஸ் இன் டெப்த்தாக எந்த கோர்ஸ் முடித்தவங்க கேட் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தெரியல அப்படின்னா, கேட் 2024 அப்டேட்டட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன் டெப்த்தாக தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த வீடியோட லிங்க் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளையில் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கேட் எக்ஸாமோட பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க, இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறப்ப உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், அதாவது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா, இந்த ஒரு எக்ஸாம் எழுதுறதுல நம்மளுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் கொடுத்துக்கு கண்டிப்பாக நம்ம சேனலோட வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, கேட்டோட எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா, மோஸ்ட்லி பிஇ பிடெக் முடித்தவங்க, எம்எஸ்சி முடித்தவங்க, எம்சிஏ முடித்தவங்க, இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ முடித்தவங்க வந்து ட்ரை பண்ண முடியாது, எம்ஏஎம் டெக் முடித்தவங்க, பிஎஸ்சி முடித்தவங்க, பிசிஏ முடித்தவங்க, இந்த மாதிரி எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 பேப்பர் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரீசெண்ட் இயர்ஸில் ஒவ்வொரு வருஷமே பேப்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒரு ஆவரேஜாக ஒரு 30 பேப்பர் இப்போ வரை இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எந்த பேப்பரை சூஸ் பண்ணணுமோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ முக்கியமாக சிலபஸ் பொறுத்தவரையும் அதிகப்படியாக இன்ஜினியரிங் பேப்பர் தான் இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் அண்டு பிளானிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இதுவே வந்து நீங்கள் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி மேக்ஸ்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான பேப்பர்லாம் இருக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் எம்எஸ்சி லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, இல்லை எம்எஸ்டபிள்யூ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹியூமனிட்டிக்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் அந்த மாதிரியான பேப்பர்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்களோ அது ரிலவெண்ட்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கான பேப்பரை சூஸ் பண்ணோம். பேப்பரை சூஸ் பண்ணும்போதே அதுக்கான கோடு வந்து பார்த்து வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ காமனாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டான பேப்பர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸில் மேக்ஸுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. இதுவே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ரிலவெண்ட்டான பேப்பர்ஸ் வந்து வராது உங்களுக்கு. உங்கள் டாப்பிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஐடியா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேட் எக்ஸாமோட அப்டேட்டட் 2024 வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கான பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், இது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பெனிஃபிட் தான். நீங்கள் நார்மலாக ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை போய் அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து கேட் எக்ஸாம் எழுதுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஒன்று தான் வந்து சொல்லுவாங்க. அதாவது எம்இ எம்டெக் கோர்ஸ் டாப் லெவல் காலேஜில் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத. ஸோ முக்கியமாக அதுலேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த டாப் லெவல் காலேஜ் என்ன அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கூட இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, அட்மிஷன் இன் எம்டெக் எம்இ எம்எஸ்சி கோர்ஸ் த்ரோ கேட் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் வந்து நம்ம வாங்கலாம். ஸோ என்ன மாதிரியான காலேஜில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐஐடி, என்ஐடி, IIIT, IISc அந்த மாதிரியான காலேஜில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைக்கும் உங்களோட ஸ்கோர் பேஸில். அதுக்கப்புறம் சிசிஎம்டி அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் வந்து நடக்கும், அந்த கவுன்சிலிங் பேஸில் வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்இ எம்டெக் நீங்கள் படிக்கிறதுக்கு கேட் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் ஸ்டைஃபன் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸ்டைஃபன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இயர்லி இவ்வளோ அப்படிங்கிற குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் மாதிரி வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இது காலேஜ் யூனிவர்சிட்டி அவங்களோட ரூல்ஸ் பற்றி ப்ளஸ் உங்களோட கேட்டகரி பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெயினான அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. ஸோ எம்ஏ எம்டெக்கு அட்மிஷன் கிடைக்கும் டாப் லெவல் காலேஜில். அதுலேயும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டைஃபன் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு.
அதுக்கப்புறம் வரதான் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ், கேட் எக்ஸாமோட ஒரு அட்வான்டேஜ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாத ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். பிஎஸ்யூ கம்பெனியில் வந்து ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு. பிஎஸ்யூ அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 300க்கும் மேற்பட்ட கம்பெனி இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பெல் கம்பெனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஐ, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல் இண்டியா, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட், இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த கம்பெனியோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் பொறுத்து மினி ரத்னா, நவரத்னா, மகரத்னா இந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான கம்பெனியில் மெஜாரிட்டியாக ஒரு 60%க்கு மேலே ஜாப் எதை பேஸ் பண்ணி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் தான் வந்து ஃபில் பண்ணுறாங்க உங்களுக்கு. அதுக்காக கேட்டில் வந்து நீங்கள் மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஜாப் வந்து தூக்கி தந்துட மாட்டாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க கம்பெனி பேஸில் ஒரு ஜிடி இன்டர்வியூ, டெக்னிக்கல் இன்டர்வியூ இந்த மாதிரி வச்சு ஓவராலாக எவ்வளோ கட் ஆஃப் வாங்கியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி ஜாப் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. பிஎஸ்யூ கம்பெனி பொறுத்தவரையும் நிறைய மெத்தட் ஆஃப் அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி ஜாப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் தி மெத்தட் கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஸோ இன்னொரு மெத்தட் அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஐஐடி என்ஐடிலாம் படிக்கிறீங்க அப்படின்னா அங்கேயும் பிளேஸ்மெண்ட்டுக்காக வந்துடுவாங்க. இன்னொரு மெத்தட் அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ் பிஎஸ்யூ கம்பெனி யூஜிசி நெட் எக்ஸாமோட ஸ்கோர் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு மெத்தட் அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா பிஎஸ்யூ கம்பெனி பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து அவங்க ஆஃபிஷியல் வெப்சைட்லேயே வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணி அவங்க எக்ஸாம்ஸ் வச்சு அது மூலமா கூட வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த மெத்தட்லே கொஞ்சம் அதிகமாக அவங்க வேக்கன்சி ஃபில் பண்ணுறது அப்படின்னு எடுத்துகிறோம் அப்படின்னா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ கம்பெனி பொறுத்து ஜாப் பொசிஷன்ஸ், ரூல்ஸ், சேலரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்குற ஸ்ட்ரீமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில இடத்துல சிஎஸ்சி ஐடி முடித்தவங்க கேட்குறாங்க, ஒரு சில இடத்துல ட்ரிபிள் இ முடித்தவங்க, ஒரு சில இடத்துல சிவில் மெக்கானிக்கலுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து அவங்க வெப்சைட்டை வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. பட் மெஜாரிட்டியாக கேட் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் வந்து அட்மிஷன் வந்து அதாவது ஜாப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பிஎஸ்யூ கம்பெனியோட ஜாப் அப்படின்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்குவலான ஜாப் தான் உங்களுக்கு. அந்த அளவுக்கு சேலரி கிடைக்கும், ப்ளஸ் நல்ல ஒரு ரெப்புடேஷன் இருக்கும் உங்களுக்கு, ப்ளஸ் பென்ஷன், சப்போஸ் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு லீவ் ப்ளஸ் சேலரி இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு கேட் எக்ஸாம் எடுத்துறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனியில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேட் எக்ஸாமில் ரொம்ப ஹை லெவலில் மார்க் வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை, ஒரு ஆவரேஜான மார்க் வச்சுருந்தா கூட நிறைய பிஎஸ்யூ கம்பெனியில் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ரிசர்ச் லெபார்ட்டிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ அங்கெல்லாம் வந்து ஜாப் பொசிஷன் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில இடத்துல ஜேஆர்எஃப் ட்ரை பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் ஸ்டைஃபண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுற இண்டஸ்ட்ரி ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் படிச்சிருக்கீங்க, இல்லை சப்போஸ் எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் என்ன மாதிரியான ஸ்ட்ரீம் படிச்சிருக்கீங்க இதை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில இடத்துல அந்த காலேஜில் நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எம்ஏஎம் டெக் முடிச்சுட்டு காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட கேட் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ரெண்டு பேர் ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறாங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்கு, சேம் குவாலிட்டி இருக்குது ரெண்டு பேர்த்திட்ட, பட் உங்கள்கிட்ட கேட் எக்ஸாமோட ஸ்கோரில் ஓரளவு நல்ல மார்க் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற அந்த வேலிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஜாப் ப்ரிஃபரன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இந்த கேட் எக்ஸாமோட ஸ்கோரோட வேலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 இயர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 3 இயர்ஸில் உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ எல்லாமே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் எம்இஎம் டெக் படிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை பிஎஸ்யூ கம்பெனியில் அந்த 3 இயர்ஸில் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, உங்கள் ஸ்ட்ரீமுக்கு தகுந்த மாதிரியான வேக்கன்சி வருது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து 3 வருஷமே அந்த வேலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கனால கண்டிப்பாக நிறைய இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஃபாரின் யூனிவர்சிட்டி கூட அப்ராட் யூனிவர்சிட்டியில் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில ப்ரைவேட் கம்பெனியில் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறீங்களா, அதே மாதிரி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ரெசியூமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கேட் எக்ஸாமில் இவ்வளோ ஸ்கோர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல ஜாப் ப்ரிஃபரன்ஸ் தரதுக்கான வாய்ப்பு கட்டிருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணி நிறைய இடத்துல வந்து ஜாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பெஸ்ட் காலேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா கேட் எக்ஸாமோட ஸ்கோரை நீங்கள் நல்லாவே வந்து யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஜாப்போ இல்லை நல்ல ஹையர் ஸ்டடீஸ்க்கான ஒரு காலேஜில் அட்மிஷனோ எல்லாமே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் பற்றி இன் டெப்த்தாக ஏதாவது டீட்டெயில் வேணும், ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.